எங்க அம்மா சொந்த ஊர் சிதம்பரம். அங்க லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஒரு கடை இருக்கு. எங்க குடும்பத்துக்கு அதுதான் ராசியான கடை. எப்பவுமே அங்கதான் நகை வாங்குவோம். அதுவும் இது ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து வாங்கின நகை. அதுல அந்த கடையோட சீல் கூட இருக்கும். வேணா பாருங்க. சீலா என்னன்னு இருக்கும்? அதுல எல் பக்கத்துல XMI போட்டு 916 னு போட்டுருக்கோம். வேணா வாங்கி பாருங்க. அவ்வளவுதானே? இப்பவே பாத்துருவோம். கல்ற எங்கடி இருக்க அந்த சீல காட்டுடி. இதுக்கு பேர் என்ன? இதுல LXMI னு இருக்கா? வேணா எங்க அம்மா கிட்ட சொல்லி பில் கொண்டு வர சொல்லவா. உங்க அப்பா நைட்டோட நைட்டா சிதம்பரம் போய் செயின் வாங்கிட்டு வந்தாரா? அதே லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ்க்கே போய் செயின் வாங்கிட்டு வந்தாரா? சொல்லடி திருட்டு நாயே. குடுமா நான் பாக்குறேன். சீல் இருக்கு. என்ன கண்மணி இப்ப சொல்லுடி, யாரோட பொழப்பு? மானம் கெட்ட பொழப்பு. நாங்க திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்ல எங்கள? உன்ன மாதிரி திருடி பொழைக்கிற கேவலமான பொழப்பு இல்லடி. தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினல்ல, இப்ப வாடி போலாம். சத்தியமா நான் திருடல. நீ திருடலன்னா எப்படி இந்த செயின் உன் கழுத்துல வந்துச்சு? ஏங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ? இவங்க அப்பா காலையில நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தாருல, அப்ப எடுத்திருப்பாரோ? ஆமா அவர்தான் எடுத்திருக்க முடியும். வேற யார் எடுத்திருப்பா? அது ஒண்ணு இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இல்ல என் அப்பா நிச்சயம் இதை செஞ்சிருக்க மாட்டாரு. சின்ன சின்ன தப்பு பண்ணுவாரு, போய் சொல்லுவாரு. ஆனா நிச்சயமா வீட்டுக்குள்ள புகுந்து நகையெல்லாம் திருட மாட்டாரு. அபாண்டமா போய் சொல்லாதீங்க. அடச்சி வாய மூடு. அந்த ஆள் திருடலன்னா உன் கழுத்துல எப்படி என்னோட செயின் வந்துச்சு? இல்லங்க இவங்க குடும்பம் தான் திருடி இருக்கு. ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். நீங்க வரீங்களா இல்லையா? சுமதி விடுமா, கொஞ்சம் பொறு. ஏன் இவ்வளவு ஆவேசப்படுற? போன செயின் தான் கிடைச்சிடுச்சு இல்ல, பிரச்சனையை பெருசாக்காதமா? அது எப்படி மாமா விட முடியும்? இவ திருடினது மட்டும் இல்லாம என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, எவ்வளவு அவமானப்படுத்தினா, அதுக்கெல்லாம் பதில் வேண்டாமா? தப்புமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிகாமணி மாமா அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அப்படின்னா இந்த செயின் எப்படி இவகிட்ட வந்துச்சு? அவரை தவிர வேற யாரும் எங்க வீட்டுக்குள்ள வரவே இல்லையே. விடுமா, என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். சின்ன வயசுல இருந்தே சிகாமணி மாமா வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. நல்லது கெட்டதுக்கு தோல் கொடுக்கறவரு. உங்களுக்கு கூட எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்தா நல்லவா இருக்கும். நல்லா உதவி செஞ்சாரு. செயின திருடுறதுக்காக சந்தர்ப்பம் பார்த்திருக்காரு மாமா. உதவி செஞ்சதுக்காக 5 or 10 கொடுக்கலாம். அதுக்காக செயின திருடினதை மறந்துட முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னா தப்புதான். அதை யார் செஞ்சிருந்தாலும் நான் விட மாட்டேன். நம்ம ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். சொல்றது கேளுமா, பிரச்சனையை பெருசாக்காத. செயின் கிடைச்சிருச்சுல, இந்தா புடி. புடிமா, கோபி வீட்டு கூட்டு போடா, முதல்ல கிளம்புமா. ஆமாமா, அண்ணன் சொல்றாருல்ல செயின் வந்துருச்சுல, இதுக்கு மேல ஏன் பிரச்சனை? வா வீட்டுக்கு போலாம். என்னங்கறீங்க? அது எப்படிங்க விட முடியும்? பண்ண தப்புக்கு தண்டனை வேண்டாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வா. வா விடுங்க சுமதி. ஏய், இந்த மாதிரி திருடி பொழைக்கிறதுக்கு நீ உங்க அப்பனா நாட்டுக்கிட்டு சாகலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. வெக்கம் மானம் இல்லாம வாய் திறந்து பேச வேற வந்துட்டா. இந்த பாருங்க, என் அப்பாவை பத்தி எல்லாம் இப்படி பேசாத. பேசுவேண்டி, 1000 தடவை பேசுவேன், உன் மானத்தை வாங்குவேன். திருட்டு நாயே, திருடி திருடி திருட்டு குடும்பம். தோ கண்மணி, முதல்ல கிளம்புங்க. எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. ஏங்க அழாதீங்க கண்மணி, ரோட்ல நின்னு அழுதுட்டு இருக்க வேண்டாம். வாங்க போலாம், வாங்க இங்கிருந்து போலாம் ப்ளீஸ். வாங்க கண்மணி வாங்க. அழாதீங்க, உட்காருங்க. பிடிச்சுங்க, கம்பியை பிடிச்சுங்க. ஏங்க அழாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவும் சிரிச்ச முகமா சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க இப்படி அழறத பாக்குறது கஷ்டமா இருக்குங்க. அழாதீங்க ப்ளீஸ். என்ன எல்லார் முன்னாடியே எப்படி அசிங்கப்படுத்தினான்னு பாத்தீங்கல்ல,
அங்க வந்து போனவங்க எல்லாம் என்ன எவ்வளவு அசிங்கமா பாத்துட்டு போனாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, நான் கூட இப்படிதான் டக்குன்னு அழுதுருவேன். ஆனா நீங்க தைரியமான பொண்ணு, என்னையே அழக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்களே அழுதா என்னங்க அர்த்தம்? என்னால தாங்கிக்க முடியலங்க. தெரியடின்னு சொல்லிட்டாலே கேடு கட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அவ வாயால போய் போதும் விடுங்க. எங்களுக்கு காசு பணம் எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரியாதா? விடுங்க, நாங்க உழைச்சுதான் சாப்பிடுறோம். எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த மானம் மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு போயிடுச்சு. அது தாங்க என்னால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனா அவ என்னோட மானத்தை வாங்கிட்டா. நான் என்ன செய்யறது? ப்ளீஸ் அழாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. என் கூட நின்று அழறத பார்த்தா என்ன தப்பா எடுத்துப்பாங்க. எங்க சொன்னா கேளுங்க, அழாதீங்க. கண்ண தொடறேன், கண்ண தொடுங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்க. ஹலோ, என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை? என்னம்மா ஏன் அந்த பொண்ணு அழுது? என்னம்மா ஏதாவது பிரச்சனை பண்றானா? எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்ல, இது வேற விஷயம். நான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். என்னையா சமாதானமா? என்ன பெரிய சமாதானம்? இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு, என்ன பிரச்சனை பண்ற? ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருந்தா என்ன வேணா பண்றியா? சொல்லுமா, என்னமா போனா யூடிசியா? ஹலோ ஹலோ, விஷயம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க தம்பி. டேய் தம்பி கிம்பின்றா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏங்க இது வேற பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. அம்மா நீ பாட்டு அழுதுனுகிற, நல்லா கேட்டா ஒண்ணுல பம்பினுகிறான். யோ, இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. பொருள் இருல எத்தனை வச்சீங்க? அவள்தான் வேற மாதிரி ஆயிடும். டேய் மச்சான், இவன்ட்ட பேசுறதே வேஸ்ட். இரு, பொருள் எடுத்துட்டு வரேன். நான் சொல்றது புரிய கேளு. போய் பின்னாடி. உனக்கு நான் சப்போர்ட் பண்ண வந்தா எங்களை அடிக்கிற? என்ன காச்சிடா? டேய், நீங்க எல்லாம் பெரிய ரோடியா? போங்கடா. உங்களை காப்பாத்தலாம் தான். என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். போங்கடா, கிளம்புங்க. சாரிக்கா. சாரிக்கா. நீங்க டப்புன்னு அடிச்சிட்டீங்க, உங்க சப்போர்ட் தான வந்தாங்க, அவங்கள போய் அடிக்கலாமா? யோ, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுவே நீங்க இங்க இல்லனா அவங்களே என்ன ஈவ்டைசிங் பண்ணிருப்பாங்க. மூஞ்ச பார்த்தாலே எவன் நல்லவன் எவன் கெட்டவன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? தத்தி தத்தி தத்தி. என்ன இப்ப என்னத்துக்கு இப்படி பாக்குறீங்க? யோன்னு சொல்லிட்டீங்களே. சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க, அது போதும். இப்ப வாது கண்ண தொடச்சுக்கீங்க. உங்களால தான் சிரிக்கணும் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? ஆ, மெட்ராஸ்ல காவிரி ஓடுது, அத சொன்ன. ஓ, எப்படியோ செயின் மேட்டர் மறந்து சிரிச்சிட்டீங்க. வாங்க போலாம். என்ன போய் திருடின்னு சொல்லிட்டா, அது என்னால எப்படி மறக்க முடியும்? நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். போச்சுடா, செயின் மேட்டர் ஞாபகப்படுத்தி விட்டேன்னா அழாதீங்க. இந்தாங்க கண்ண துடிச்சுக்கங்க. டீ சாப்பிடலாமா? இல்ல, நான் வரல. வாங்க டீ சாப்பிட்டு போலாம். இல்ல வாங்க, சொன்னா கேளுங்க. இல்ல வேணா, நான் போறேன். இல்ல சொல்றது கேளுங்க. வாங்க வேணா, நான் போறேன். சொல்றேன்ல, வாங்க. இல்ல
என்ன செஞ்ச அந்த நகையை நீ திருடிட்டு வந்தியா சொல்லு. ஏமா என்ன நகை என்ன திருட்டு எனக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு எதுவும் தெரியாதா? உன்னால நான் இப்ப ஆசிங்கப்பட்டு நிக்கிறேன், உனக்கு தெரியாதா? சரியா என்னப்பா நடந்துச்சு? மானம் போச்சு, மரியாதை போச்சு. போடாத போடாதன்னு சொன்ன அந்த நகையை நான் போட்டுட்டு வந்து ஸ்வீட் வாங்க போனேன், அது திருட்டு நகையா? அவ சொல்லிட்டா நீதான் அவ வீடு புகுந்து திருடி இருக்கேன்னு அவ சொல்லிட்டா. நீ திருடி அதை என்கிட்ட கொடுத்து நான் போட்டுட்டு வந்தேன்னு அந்த கோபி சொல்லிட்டான். உன்னால நானு அங்க இருந்த ஆளுங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு நின்ன. ஏயா இதுக்காக தான் அந்த நகையை போட வேணா போட வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்திட்டீங்கல்ல. இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு நகை சேர்க்கறதுக்கு பதிலா என்ன காசுக்கு வித்துருக்கலாம்ல? கண்மணி கண்மணி நில்லு நில்லு கண்மணி. படுபாவி அவன் திருடித்து என்ன மாட்டி விட்டானா? என்னமாமா இதெல்லாம்? அவன் அப்படியா சொன்னா? நான் தான் திருடினேன்னு சொன்னானா? சரியா என்ன நம்புடா, சத்தியமா நான் அந்த நகையை திருடலடா. நீ என்ன சந்தேகப்படுறாதரா? அந்த நகை அவங்களோடதுன்னு சுமதி என்கிட்ட சொல்றாங்க. தம்பியா அதான் மாமா சொல்றான். சத்தியமா சொல்றேன், அந்த நகையை அவன் தான் திருடினான். அவன் தான் திருடி அந்த நகையை என் கையில கொடுத்து காசாக்கி கொடுக்க மாமான்னு கெஞ்சினான். கடைசியில ஏன் மேலேயே பழிய போட்டானே சரியா? எல்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள வருவாங்கன்னு சொன்ன, எங்கயா காணோம்? வாசழியா, எங்க உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியையும் காணோம்? சமைச்சதெல்லாம் சூடா அருகிட்டு இருக்கு, ஆளை காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன என்னாச்சியா சொல்லி தொலையே. எதுக்கு இப்படி அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எனக்கு பதட்டமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. அக்கா நானே சொல்றேன், அவங்க வரமாட்டாங்க. ஐயோ அத்தனை ஐட்டமும் செஞ்சு வச்சிருக்கனே, இப்ப வரமாட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக வரமாட்டாங்க, என்ன பிரச்சனை? இந்த மனுஷன் எதுக்கு இப்படி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு சொல்லுப்பா. ஒரு பிரச்சனை, வர வழியில ஸ்வீட் கடையில கண்மணிய கோபியும் சுமதியும் பார்த்திருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, அதை போட்டுட்டு போகாதடி போட்டுட்டு போகாதடின்னு சொன்னேன். எனக்கு தெரியாம அந்த சனி அதை போட்டுட்டு போய் கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துட்டாலே பெரிய அசிங்கமா போயிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சரியா, உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்ல. இவர் வேணான்னு தான் சொன்னாரு, நான் தான் வாங்கலாம் வாங்கலாம்னு சொன்னேன். மாமா எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியாதாக்கா. உன் தம்பிக்காரன் எங்கேயாவது வித்து பணத்தை கொண்டு வான்னு இவர்கிட்ட கொடுத்து அமிச்சிருக்கான். சீட்டு பணம் கையில இருந்துச்சு, வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு பொட்டு நகை கூட வாங்காம இருக்கமேனு பழைய நகைய வாங்கலான்னு நான் தான் சொன்னேன். பேராசைப்பட்டதுக்கு பலன் கிடைச்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் சரியா? அக்கா அக்கா அழாதீங்கக்கா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. திருடங்கிற பேராயி போச்சே, என்னத்த செய்யறது? வா உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட நானே வந்து பேசுறேன். என் புருஷன் திருடல, இதுதான் நடந்துச்சு, செஞ்சது தப்புதான், மன்னிச்சிரு தாயேன்னு அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேன். வா. மன்னிப்பா? எதுக்கு நீ மன்னிப்பு கேக்கணும்? நீ நகையை திருடின, நகையை திருடினது அவன். அயோக்கிய ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய என் மேல போட்டிருக்கான். அவன் சட்டையை பிடிச்சி நாலு சாத்து சாத்தலான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். செளியன் தான் என்ன சமாதானப்படுத்தி கூட்டு வந்தான். இதுல நீ போய் வேற மன்னிப்பு கேட்க போறியா? வாய மூடு, அவனை நான் பாத்துக்கிறேன். மாமா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நடந்தது நடந்து போச்சு, செய்யாத தப்புக்கு பழியை ஏத்துக்குங்கன்னு சொல்றது தப்பு தான், பெரிய பாவம் தான். அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, நேத்து தான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடந்திருக்கு. இந்த நிலைமையில சுமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை யோசிக்க வேண்டியது அந்த பரதேசி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நெஞ்சில கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம என்ன எல்லாம் திருடனாக்கி இருக்கான்?
அவ எப்படி போனா எனக்கு என்ன சரியா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? கல்யாணம் ஆன அடுத்த நாளே புருஷன்காரன் பொண்டாட்டி நகையை திருடிட்டான்னு தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி தான் அமைதியா இருப்பா? அதுலயும் சுமதி ரொம்ப கோவப்படுறா. தப்பு செஞ்சா தண்டனை கொடுத்தே ஆகணும். யாரா இருந்தாலும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வைக்கணும்னு சொல்றா. கண்மணி அங்கிருந்து கூப்பிட்டு வர்றதே பெரிய விஷயமா போச்சு. இந்த நிலையில இந்த விஷயம் சுமதிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாய் போயிடாதா? அத உன் தம்பி எல்லாம் யோசனை பண்ணிருக்கானா? பைக் ரேஸ்ல பணத்தை விட்டுட்டு உதவி பண்ணவன திருடன்னு சொல்றானே, அவன் நல்லா இருப்பானா? அப்படிலாம் விட்டுற முடியாது மாமா. அக்கா இந்த விஷயம் சுமதிக்கு தெரிஞ்சா எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை கோபியோட சண்டை போட்டு சுமதி அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டா என்ன ஆகும்? முளைக்கிறதுக்கு முன்னாடியே செடியை கிளி எறிஞ்ச மாதிரி ஆயிடாதா? என் நெஞ்சு கொதிக்குது சரியா? என் பொண்ணு விட்ட கண்ணி இருக்கு, பதில் வேண்டாம். தப்புதான் மாமா, இப்பவாவது மனசு கஷ்டத்தோட போயிடும். இந்த விஷயம் சுமதி தெரிஞ்சு கோபிய விட்டுட்டு போயிட்டா ரெண்டு பேர் வரைக்கும் பாழா போயிடாதா? அது பெரிய பாவம் இல்லையா? மாமா பெரிய மனசு பண்ணுங்க மாமா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன சரியா இவ்வளவு பைத்தியக்காரனா இருக்க? அவ யாருக்கா நல்லா செஞ்சிருக்கானா? கல்யாணம் முடிஞ்சதும் ஊரு உறவு அத்தனையும் அவனை கைவிட்டுருச்சு. ஆதரவு இல்லாம நின்னா உங்க அம்மா என்ன எவ்வளவு கழுகு ஊத்துறாலும் பரவாயில்லன்னு நான் தான் அவன் கூடவே நின்று அவனுக்கு அத்தனை உதவியும் செஞ்சேன். என்ன செலியா நீ? அவெல்லாம் மனுஷனே இல்லப்பா, அவனை போய் நீ மன்னிக்கலாம்னு சொல்றியே, இது பெரிய மனுஷத்தனமா இல்ல முட்டாள்தனமானு எனக்கு புரியவே இல்ல. அக்கா நீங்களும் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? என் புருஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாருதான், ஆனா உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைச்சது இல்ல. கட்டின பொண்டாட்டி நகையை திருடிட்டு இவர் மேல பழியை தூக்கி போட்டிருக்கான், அதை எப்படிப்பா பொறுத்துக்கிறது? இல்லாதவங்கன்னா திருட்டு பழியை ஈஸியா தாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறியா? இனிமே உங்க அம்மா முகத்துல நாங்க எப்படி முழிப்போம் சொல்லு. அக்கா அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். இதுக்காக நீங்க சம்மதமே இல்லாத மாதிரி பேசாதீங்க மாமா. அக்கா நான் வார்த்தைக்காக சொல்லல, உறவு நினைச்சுதான் சொல்றேன். கோபி தருதல தான், ஆனா அவன் நம்ம வீட்டு புள்ள, அவனை திருத்துற கடமையும் பொறுப்பும் நமக்கு தானே இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. முன்ன பேசாம இருந்த இப்ப பெரிய மனச மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் மன்னிக்கிற மனசு உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா எங்களால அது முடியாதுப்பா. மாமா எனக்கு அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்றத நான் மறக்கல. அவன் என் தம்பி, அவன் என் கூட பிறந்தவன். அவன் மேல எனக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கும் இருக்குல்ல. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க மாமா. மாமா நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அது அப்படியே போயிடாது. 30,000 எனக்காக நீங்க நஷ்டப்பட வேண்டாம், அந்த பணத்தை நான் தரேன். சம்பளம் வாங்கின அப்புறம் இல்லை, இப்பவே யார்கிட்டயாவது நான் கடனை வாங்கி தரேன். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ். சரி மாமா, நீங்க சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தாராளமா சொல்லுங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். நீங்க கோபியை கைவிட்டாலும் நீங்க தான் மாமா அக்கான்றத நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். முடியாதுன்னு சொல்ற முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஏய் சரியா நில்லு, நில்லு சரியா. என்னப்பா இப்படி பேசுற? உன் மனசு யாருக்குமே வராது. இவ்வளவு நல்லவனுக்கு துரோகம் பண்ணிருக்கானே உன் தம்பி, அவெல்லாம் சத்தியமா ஒரு வேண்டாம். அதை என் வாயால சொல்ல விரும்பல. தம்பி பணம் முக்கியம் தான், இல்லன்னு சொல்லல. ஏன்னா கொடுக்கலன்னா உங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க. ஆனா பேரு, இனி இவரை நம்பி யார் வீட்டுக்குள்ள விடுவாங்க சொல்லு. இவன் என்னத்த சொல்லுவான்? திரும்ப திரும்ப என்னோட தம்பிக்காக தம்பிக்காக பேச போறான். சர்க்குலத்தக்கா அப்பவே சொல்லிச்சு, அந்த பண்ணாடிக்கு நீ உதவி பண்ற, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒன்னு சீப்போ நான் எது கல்லெடுத்து அடிச்சு வெளியே துரத்துவான்னு. கல்லெடுத்து அடிச்சிருந்தா கூட இந்த வழி வலிச்சிருக்காது சரியா? போட்ட பழி நெருப்பு மாதிரி சுடுதுப்பா. என் பொண்ணு வந்து கேட்க போற கேள்வியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. என் தம்பி சின்னவன், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதவன். அவ வாழ்க்கை நாசமா போறதுக்கு நாமளே காரணமா இருக்க வேண்டாமே ப்ளீஸ் மாமா. இப்ப என்ன, பழியை ஏத்துக்கணும் அவ்வளவுதானே? ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணுப்பா, நாம அத்தனை பேருமா சேர்ந்து அவனுக்கு முட்டு கொடுக்கறோம் பாரு, நிச்சயமா அவன் திருந்த மாட்டான். மேல மேல தைரியமா அவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் போவான். வேணா எழுதி வச்சுக்கோ.
இல்ல மாமா, என் தம்பி திருந்துவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவனை சுமதியும் சேர்ந்து பொறுப்பா குடும்பம் நடத்தணும். அம்மா மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மறுபடியும் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்களும் உதவி பண்ணா போதும். இத நான் நிச்சயமா வெளியே சொல்ல, என்ன திருடன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இத நான் அவனுக்காக பண்ணல. ஓ மனசு பத்திரமாத்து தங்கம், ஓ முகம் வாடிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் இத நான் பண்றேன். நம்பிப்போ, நடந்ததை நான் வெளியே சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இனிமே நிம்மதியா நான் அடுத்த வேலையை பார்க்க போவேன். வர மாமா, வரங்க. சர்க்குணத்தக்கா, போன பிறவியில ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கு சரளா, அதனாலதான் இப்படி மாசம் அறிவில்லாத ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்குது. அளவுக்கு மீறி நல்ல பிள்ளையா இருக்கிறான். அவனை இந்த உலகம் என்ன பாடுபடுத்த போதோன்னு நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு சரளா. எனக்கும் அதே தாயா மனசுல ஓடுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த மணியை அடிச்சிட்டு பண்ணுங்க சரியா.